அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகர் சம்பத் ராம் பேசுறேன். இனி வந்து நீங்க நிறைய படங்கள்ல இல்லைனா போலீஸா பார்த்துருப்பீங்க. என்ன போலவே என்னுடைய நெருங்கிய நண்பன் திரு மணிமாறன், அவரும் ஒரு திரைப்பட நடிகர். நிறைய படங்கள்ல இல்லைனா ஹீரோவுக்கு சப்போர்ட்டிவான கேரக்டர்ல, வில்லனுக்கு சப்போர்ட்டிவான கேரக்டர்ல போலீஸா பார்த்துருப்பீங்க. பல வருடங்களாக நானும் அவனும் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய படங்களில் ஒன்றாவோட நடிச்சிருக்கோம். அவனுக்குள்ளே ஒரு இயக்குனர் இருக்கான் அப்படிங்கிறத நான் அப்பப்போ கவனிச்சிருக்கேன். ஏன்னா அடிக்கடி ஏதாச்சும் ஒரு புதுசு புதுசாக கதையை சொல்லிகிட்டே இருப்பாப்புல. ஸோ அவனுக்குள்ளே அந்த ஞானம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் நானும் ஒரு படம் பண்ணுவோம் வச்சு, ஒரு படம் டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாப்புல. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக ஒரு 4-5 வருட கடும் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு 30 நிமிடம் போடக்கூடிய ஒரு ஃபிலிமை வந்து எடுத்திருக்கப்பல, குற்றத்தில் மறுபக்கம் அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு 30 நிமிடம் ஓடக்கூடிய படத்தை கிடைச்ச அந்த சோர்ஸில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காப்புல. நான் படத்தை பார்த்தேன். சில ஷார்ட்ஸ்லாம் மிகப்பெற்றி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது, ஆங்கில படத்துக்கு இணையாக சில ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ அழகாக பண்ணியிருப்பான், இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பான்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு அழகான நல்ல ஒரு படத்தை எடுத்திருக்கிறதுல அவனுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நீங்களாம் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி மூவிவுட்ஸ், அதாவது நம்ம கேபிள் சங்கர் அப்படிங்கிற அவர் வந்து ஒரு இயக்குனரும் கூட, திரைப்பட விமர்சகரும் கூட. ஸோ அவருடைய ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்குது. நீங்கள் இதை பார்க்கணுன்னா ஜஸ்ட் ஒரு 10 ரூபீஸ் தான், ஒரு அந்த படத்தை மட்டும் பார்க்கணுன்னா 10 ரூபீஸ் கட்டி படம் பார்க்கலாம். இல்லை அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒரு வருஷத்துக்கு 99 ரூபா கட்டினீங்கன்னா எல்லா லாங்குவேஜுமே, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இப்படி எல்லா லாங்குவேஜுமே வர எல்லா படத்தையும் நீங்கள் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்க்கலாம். நிச்சயமாக நீங்கள் இந்த படத்தை இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்து இந்த டீமை, புது டீமை சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி திறமையான நபர்கள்லாம் வந்து மிகப்பெரிய இயக்குநர்களாக இக்காலத்தில் வர முடியும். நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்க. நன்றி.